ஸ்டஃபிங் பண்ணுறது, அதுக்கு வேணுமா இருந்தது கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கோதுமை மாவு பெனஞ்சு எடுத்து வச்சுருக்கிறது, கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கு, அப்புறம் பச்சை மிளகாய் வந்து கொத்தமல்லி. கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கிறேன், வேக வைக்க போகிறேன். தண்ணியும் இருக்கிற உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ கொத்தமல்லி இவ்வளோ பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் பச்சை மிளகாவும் இவ்வளோ பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட் ஆகணும், அப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். இதுக்குள்ளே கொத்தமல்லி போடணும், அப்புறம் பச்சை மிளகாவும் போடணும். பற்ற வைக்கிறேன், கடாய் வச்சிருக்கிறேன், சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றுறது, இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். பூரி ரெடி ஆயிடுச்சு, ஸ்டஃபிங் பூரி. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது.